இதய நோய் வந்து இன்னைக்கு வராதவர்கள் 2 பேருக்கு வர்றதில்லை. ஹார்ட் அட்டாக் வராத குரூப் யாருன்னா நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதய நோய் வாழ்க்கையை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை தரும், தோல்வியும் சந்தோஷத்தை தரும். அது இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு இந்த வேட்டைக்கு துப்பாக்கி வச்சுருப்போம். எங்கள் ஊர் பக்கம் அந்த காட்டில் அது நரிக்குறவர் சுடுவாங்க. கூட்டமாக பறந்து போகிறப்ப சுட்டா ஒரு பறவை விழுந்ததுன்னா சந்தோஷப்படுவார், துள்ளுவார். அதே மாதிரி தப்பிச்சு போனாலும் துள்ளுவார், ஆகா எவ்வளோ அருமையாக தொழில் போகுதுன்னு. நமக்கு தான் பயமாக இருக்கும், ஐயோ ஒரு குண்டு வேஸ்ட் ஆகிடுது. அதனால் நரிக்குறவர்களுக்கு வர்றதில்லை. அதே மாதிரி இன்னொரு குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததில்லை. மருத்துவ உண்மை யாருன்னா பைத்தியக்காரனுக்கு வந்ததே கிடையாது. பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை. ஏன்னா அவங்க எதுவாக ஆக நினைக்கிறார்களோ அது ஆயிடுறாங்க. அவங்க வந்து இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா நான் எந்த கட்சியில் சேர்றது, எங்கே போகிறது, எப்படி பண்ணுறதுன்னு நான் டென்ஷன் ஆகிடுறேன். அதாவது என் இருதயத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. நான் பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆவலில் எனக்கு துடிப்பை அதிகமாக்கி ஆயுளை குறைச்சிக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆனால் ஒரு பைத்தியக்காரன் வந்து பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாகவே நினச்சிட்றான். அவனுக்கு வந்து முயற்சி தேவைப்படாது, எதுவாகணும்னு நினைக்கிறானோ அது ஆயிடலாம். ஒரு சினிமா நடிகர் ஆகணும்னு பைத்தியம் பிடிச்சதுன்னா நான் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பா, அதாவது அது மாதிரி ஆகிடும். அந்த எதுவாக அந்த மன அளவில் அந்த நிறைவு வந்துடுறதுனால அவங்களுக்கு இதய நோய் வர்றதில்லை. இது அவங்கள்ட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டியதுதான். அதனால தான் எதையும் லேசாக எடுத்துக்கோன்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்போ சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்து மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அது என்ன பைத்தியத்தன்மை, சித்த சுவாதீனம்னா நாம் சித்த சுவாதீனமாக இருக்கணும். இன்னொருத்தர் பைத்தியக்காரத்தனமாக பேசினா ஒத்துக்கணுமா? இப்போ உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் நண்பர்கள்ட்ட யார்ட்டையோ கேட்குறீங்க 8 3 பெருக்குனா என்னன்னு கேட்குறீங்க. 8 3 பெருக்குனா 23ன்னு சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது. தப்பு, நீ சொல்கிறது தப்புன்னு சண்டை போகக்கூடாது. பரவாயில்ல, நீ 23ன்னு இது நினச்சிருக்க, நான் 24ன்னு நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, ஒன்று தானே வித்தியாசம். அதுவும் வாய்ப்பாட்டில் எத்தனையோ எடிஷன்லாம் இருக்கு இல்லையா, அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடணும். இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பை. 24 தான் உண்மைங்கிறது தெரியும் நமக்கு, சரிங்கிறது. 23யும் சரின்னு ஒத்துக்கிற பாருங்க, அதை தான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதே நோய் வராதான். அது வந்து துல்லியம்ங்கிறது அதில் வேணும். அதாவது இப்போ ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்கே கேள்வி கேட்டாங்க 8 3 பேருக்குன்னா என்னப்பான்னு. அவன் சொன்னான் 8 3 பேருக்குன்னா 23ன்னு சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி, போயிட்டு வான்ட்டாங்க. இன்டர்வியூவில் வெளியில் வரும்பொழுது யோசித்தான், இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பாக சொல்லிட்டோமே, 8 3 23ன்னு சொல்லிட்டோமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்கில் வேலை கிடைக்கும்? நிச்சயமாக நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் ஒரு வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, நீ வந்து வேலையில் சேர்ந்துக்கிட்டான்னு. உடனே அப்போ அவன் நினச்சானா, சரி நாம் பதில் சொன்னதை அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்கு, கேள்வி கேட்டவரும், அதனால் இதை சொல்லிடக்கூடாது, பேசாமல் போய் வேலையில் சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேராக போய் வேலையில் சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குண்ணா என்னென்னு, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக கவனிக்கல போட்டுருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது உன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8 3 பேருக்குண்ணா என்னென்னு. நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனால தான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக பண்ணிவிடல அப்படின்னா. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்குற மனோபாவம் வந்து இதயத்தை நல்லா வச்சிருக்கோம். ஆனால் அறிவியலில் அப்படி பார்க்கக்கூடாது. அறிவியலில் ரொம்ப துல்லியம் அவசியம். இப்போ உங்கள் பொறியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அறிவியல் சம்மந்தப்பட்டதில் துல்லியம் தான் முக்கியம். அதில் போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. வாழ்க்கைங்கிற கணக்கில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். ரொம்ப துல்லியமாக எதையும் பார்க்கக்கூடாது. அறிவியல் வந்து துல்லியம் போச்சுன்னா போச்சு. இப்போ நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு விட்டோம், புதன் கிரகத்தில் போய் இறங்கிட்டது, பரவாயில்ல ஒரு கிரகம் தானே வித்தியாசம் அப்படின்னு அதில் போய் அப்படி போகக்கூடாது. செவ்வாய்க்கு அடுத்தது புதன் தானே பரவாயில்லன்னு அப்படி போக முடியாது. அறிவியலில் துல்லியம் முக்கியம். வாழ்க்கைங்கிற விளையாட்டில் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். பர்ஃபெக்ஷன் நானாக என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, படத்தை போட்டுக்கிறது. அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ளே என்ன வரைஞ்சிருக்கனோ அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன், அது இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைஞ்ச படத்தில் இருக்கே தவிர பொருள் இல்லை. உலகத்தில் எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அதனால்தான் ஒரு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள வந்து அழகாக இருக்குது, நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமாக தெரியுது. அதனால் அந்த அழகுங்கிறதெல்லாம் வாழ்க்கைங்கிற கணக்கெல்லாம் அந்த ரொம்ப துல்லியமெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னா உடனே எல்லாம் ஏகமானதா எல்லாம் சார் தான் சரியா இருக்க விளக்கம். மனிதன் என்பவன் 2 கால் பிராணி சரியா இருக்க ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஓடினாராம். போயிட்டு ஒரு திடுக்கிட்டு வெளில திரும்பி வந்து ஒரு சாக்கில் கொண்டாந்து அப்படி வச்சார் மேஜையில். சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்டத்தலைவர். உங்க வரைவிலக்கணப்படி உங்க டெஃபனேஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிற்கிது. ஒரு கோழி இது 2 கால் பிராணி தானே, இப்போ இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு ஆனான். ஆகா, நம்ம டெஃபனேஷனில் ஏதோ ஒரு தப்பு, அதில் ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. நான் அதில் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே இவன் மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடனா, திரும்பி வந்தான். சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான். உங்க டெஃபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு. அப்புறம் தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம் மனிதனுக்கு, அதாவது இப்போ ஏதாவது ஒன்றும் முடியலன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெஃபினேஷன் கொடுக்கல. மனிதனுக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேற. விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 10 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்புச்சி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் 2 அணி 2 செய்யலாம். இவ்வளவுக்கு மொத்தமாக விலை போட்டால் 42 ரூபா 50 காசு. இதுதான் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு போட்டிருக்கிற விலை. ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை அவ்வளவுதான். அவன் எப்போ அவன் வந்து அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான். அதுவும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் 42 50 காசு. மிருகங்கள் அவனை விட பெருசாக இருக்கு, செத்தத்துக்கு அப்புறம் வேல்யூ கூடுது. கடையில் பாருங்க, உயிர் கோழி 50 ரூபா, உரித்த கோழி 60 ரூபான்னு போட்டுருவான். செத்தத்துக்கு அப்புறம் 10 ரூபா கோழி போடும். மனுஷன் உயிர் மனிதன் 42 ரூபா 50 காசு, செத்த மனிதன் 52 ரூபா 60 காசு அப்படின்னா நீயே வச்சுக்கடா போடான்ட்டு போடுவான். அது அப்படி வந்து எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணி சொல்கிறாங்க. அதனால தான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பற்றி இப்போ தான் அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருக்குறளுங்கிறது அதனுடைய அருமை பெருமையெல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி. திருக்குறள்லாம் சின்ன வயசில் நம்ம பாடத்திட்டத்தில் மனப்பாடம் பண்ணது தான். இப்போ அதை பற்றி ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் நிறைய வந்துக்கிட்டு பெருசாக பண்ண அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஊரில் பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்தில் பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னா தான் பேச்சு வரும். அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவங்க ஆன்மீகவாதிகள். இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்கே படித்தவர், அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சராக இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போகிறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். உட்காந்து பேசினா, தம்பி இங்கே வா, நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுகிட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்தில். மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார், உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள் இப்போ கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம். அவரை வந்து நின்றுக்கிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால் நின்ற கோலம் பேசுகிறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுகிறவங்களும் உண்டு நம்ம ஊரில். இந்த சாராய கடை வாசலில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் வந்து இராணுவத்தில் ஒரு பாலம் வந்து கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்சு. இராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ணுற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக போட்டார். போட்டு அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆற்று ஓரமாக ஒருத்தன் ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில் ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிற்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது, இது வந்து ஒரு பொறியியல் வரைபடம், இது வந்து இது இந்த வரைபடத்தில் போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டிருக்காரு மேலே உள்ளவர். அதனால என்ன பண்ணியிருக்கிறார், முதல்ல வந்து என்ன முதல் தடவையாக கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேலே நின்றுக்கிட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்தில் எதுக்கு அவன் நிற்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாற்றிடுறேன்னு சொல்லி இவர் மாற்றி ரெண்டாவது தடவை படம் போடும்பொழுது பாலத்தில் நிற்கக்கூடாது, பாலத்தில் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. பாலத்தை சரியாக போட்டு மூலையில் கொண்டு போய் தூண்டில் போட்டு நிற்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்கக்கூடாது, இந்த இதில் இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும் போடுனார். உடனே இவன் வந்து பாலம் போட்டான், ஆறு பாலம் சரியாக போட்டுட்டு இந்த மூலையில் பார்த்தா அவன் நிற்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து பியூராக அந்த வரைபடத்தில் கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். அது 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 மாதிரி சொல்கிறது உண்டு அவங்கவுங்க அந்த இதில். அதனால் இந்த பேச்சு இந்த சொன்னார்கள், இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அவசியம். அதை பற்றி சொல்லணும் போகணும் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்து நாம் பிறந்து 6 வாரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து 6ஆவது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழப்பே கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குது, அதே கிளுகிழப்பே ஒரு தாத்தா முகத்துக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவாரு. ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார், ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர். அப்படி சின்ன வயசுல ஒரு கிளுகிழப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணா போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாம இருக்கணுமா, அந்த சிரிப்பு தன்மை வந்து. ஆனா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்க ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்க எந்த துறையில வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். அதாவது எங்கள் இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார், இதில் பேசினார் அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்கார் தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்கிறத சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசியிருக்கார். சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால சிறுசாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத. கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்னா தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு அவர். ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்போ இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாரான். அது என்ன சாமி கும்மோன் தாசாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளோதானே, நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டான். அப்ப கல்கி சொல்றார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதில் ஒலிப்பதிவில் கேட்டு அது அப்படியே வச்சிருக்காங்க. அப்போ பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சிருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனா அதையே புஸ்தகமா போட்டு வித்தாரு, விற்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமா போட்டு புத்தகமா விற்கும்போது யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டில் அடிக்க வச்சிருந்தாரு. அது அப்போ அந்த அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறாரு, கதறி அப்படியே நிஜமாவே அழுறாரு. காந்தி சுடப்படுற இடத்துல அந்த வில்லுப்பாட்டு அது பதிவாயிருக்குது, அதை போட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்றப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்போது 600ஆவது தடவையும் காந்தியை சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதுல எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒருத்தர் அனுசரிப்பு தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பத்தி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களா தான் வானொலி சொல்றது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையா சொல்றது உண்டு. சின்ன விஷயங்களை வந்து அப்படியே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்க இருந்தார்ல தமிழ் துறையில, கதிர் தியாகராஜ் அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாரான். இவர் உட்காந்துருப்பார், அவருக்கு காலு நடக்க முடியாது, காலு ஊனம், அதனால எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவங்க கையில திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துடுறது. இவர் உட்காந்துக்கிட்டு, ஏய் இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வருவேன், அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு வந்து என் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டான் தலையில. ஏன்டா கூப்பிட்டா, நான் சரியா தானடா சொன்னேன் அப்படின்னா, இல்லை நீங்க சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்க சொன்னீங்க, இந்த புஸ்தகத்துல அகர முதல எழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால தப்பு. டக்குன்னு திருக்குறளை புடுங்கிட்டாராம், இதே ரீதியில போனா நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்க அது நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாராம். அப்படிலாம் திருக்குறளை வந்து படிச்சு பெரிய இது பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனும் பண்டிதவனுக்கு கதிரேசன் செட்டியாருக்கு, அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம், அவனுக்கும் காலு கிடையாது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்க தான், உங்களுக்கு தான் காலு நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனும், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. அப்போ அது நான் வந்து அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாராம். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் அந்த தலைமுறையில திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. திருக்குறளை வந்து இப்போ பெரிய அதை பத்தி சான் ஸ்னைடர்னு ஒருத்தர் அமெரிக்க பேராசிரியர் திருக்குறளை பத்தி 600 பக்கத்துக்கு இது 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். ஹைவே டு லேர்னிங், அது ஒன்று ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புத்தகம் 600 பக்கம் 500 ரூபா விலை, அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்போ பிரபலமாக அந்த புத்தகம் வித்துட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு ஏன் 600 பக்கம் வேஸ்ட், நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்டர் சாப்டர் படிச்சிருக்காரு. ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்காரு. இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர் பதில் கொடுத்து, இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை என்னார். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்ற, இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவர். வென் வி ஷுட் ரீட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் இருக்காரு. இவர் அதற்கு தக்க நிற்க அப்படிங்கிறது தேர்ந்து போச்சு. When we should read, எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தது. இப்படி 4 வார்த்தையில திருவள்ளுவர் சொன்னது ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி அதை பத்தி பெருமையா ஜியு போப்பு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப்பு. அப்ப என்னன்னா அரிஸ்டாட்டல் காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணை குத்தி விட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டல் காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரல எந்த விரல வெட்டுறானோ அதே விரல நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அந்த அதே காலத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா நீ ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜியு போப்பு ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார் when compared because of this unique feature of forgiveness, மன்னிப்புல இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜியு போப்பு எழுதுறார் when compared because of this unique feature of forgiveness, திருவள்ளுவர் is at least 1 inch taller than Aristotle அப்படின்னு எழுதுறார். அரிஸ்டாட்டில விட 1 இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவ்வளவு உயரமா கன்னியாகுமரியில கொண்டு போய் செலவு வச்சிருக்கிறோம். அது அப்படி ஜீவ் போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறாரு. அப்படி நாம பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதுல இருக்கு. கம்பராமாயணத்துல அப்படிதான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயணம் கூட்டத்தை கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படிச்சது இல்லைன்னு சொன்னா கேட்கறது இல்லை. நீ படிச்சுட்டு வா, படிச்சுட்டு பேசுவாங்க. நான் அப்பதான் பார்த்தேன். ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன் கம்பராமாயணம். திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் பள்ளிக்கூடத்துல மனப்பாட பகுதியில படிச்சதுதான். கம்பர் விழாவில் என்ன பண்றது அவங்க சொல்றாங்களேன்னு படிச்சு பார்த்தேன். ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதுல கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான். ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதுல இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்னு போடுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல கம்பராமாயணத்துல எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னன்னா ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். சீதை காட்டுல இருக்கும்பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அப்போ அவ கட்டி பிடிச்சிட்டு அழறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும். அங்க யாரும் இல்ல. அதான் தமிழ்நாட்டு பண்பு. அங்க ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணான்னா நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினால் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. இதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்ப எங்க ஹியூமர் கிளப்பு வந்ததுன்னா அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறதுதான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா எழவு வீட்டுல எல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் அங்க போய் நிப்பான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுததான் ஏய் அங்க மேல தெருல ஒண்ணு போட்டுது இதை விட நல்லா இருக்கும் அங்க போண்டா வாடாம அங்க போவோம் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, இந்த ஹியூமர் கிளப் பயிற்சி அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒண்ணு வானொலியில சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம். அதாவது கோழி பண்ணையை பத்தி பேசிட்டு இருப்போம். ரொம்ப ட்ரையா இருக்கும். அது விவசாயிகளுக்கு பிரியமான விஷயம். கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கையை சேர்த்து நாங்க சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சிருந்தானா, கோழியை வச்சு வித்துக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் போய் கேட்பான் இதெல்லாம் எந்த ஊர் கோழிப்பா, அதோ போகுது அது எந்த ஊர் கோழி இது எந்த ஊர் கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். அதை விற்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க கோழி சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், அது எந்த ஊர் கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான் அதை வித்தவன். வாங்க வந்தவன் என்ன அப்படி நீ சொல்ற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஊர் கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு அது நாமக்கல் கோழி, அதுல ஒரு 2 எடுத்து வை, இதோ போது பாரு இது சேலத்து கோழி, இதுல ஒரு 2 வை, முதுவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க உனக்கு எந்த ஊர்றா அப்படின்னு கேட்டானா அவன் திருப்பி முதுவ காட்டினான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணையை பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது. அதாவது கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்லி அதனால தான் அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை வந்தது. அப்புறம் அந்த நேரம் பத்திரிகையில் வர்ற செய்திகளை கூட நகைச்சுவை சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியாக சொன்னால் வானொலியில் அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்போ அந்த விசாரணை கமிஷன் அது இது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியிலேருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போகிறாங்கன்னு பத்திரிகையில் அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்னொரு தகவல்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரு ஆள், அவன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தாள், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான். டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு 2 அதிகாரிகளும், எப்படா பணம் சேர்த்த? நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார், நான் பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். ஏய், பந்தயம் கட்டி எப்படா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்கள் நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில் சேரல சார். பந்தயம் கட்டி எப்படா கோடீஸ்வரன் ஆனேன் அப்படின்னா, நாங்கள் நம்ப முடியாதுன்னு இருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டிட்டோமான்றான் விசாரிக்க வந்தவன்ட்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒன்றுமில்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன். எவ்வளோ பந்தயம்? விசாரிக்க வந்தவன் 100 ரூபா எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுட்டா எடுத்து கடிச்சுட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தான், ஏ இவன்ட்டு என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல போடா, நான் விசாரிக்கிறேன்னு அடுத்தவன் வந்தான். நீ ஒழுங்கா சொல்கிறேன், எப்படா பணம் சேர்த்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா, உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாற்றி விட்டேன் ஆளை, வேண்டான்றான். இல்லை சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்சட்டை கேட்டினான் தனியாக, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே 2 பேரும், ஏய் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கான், இவன் மேற்கொண்டு பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியாக இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டாக எண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி, போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில் பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட விசாரித்து பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துட்டுது, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா? 30 பேர் இருக்கோம் சார். 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேர் ஒரு ரூமில் உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்திவிட்டு அவர் தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஏய் ஒழுங்காக சொல்லு எப்படி பணம் சேர்த்து, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவர், சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான். இங்கேயே இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதுரா அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா? நானா அவர்கிட்ட போய், வேணாண்டா என் ஆளை ஏமாற்றி விட்டேன் அப்படின்னா, இல்லை சார் அவங்க ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க, இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்கள் உடம்பை பற்றின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம்? உங்கள் முதுகில் 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உண்டா இல்லையாண்ணா? இல்லைன்னு தெரியும் அவருக்கு. இல்லைடாண்ணா, நேற்று வரைக்கும் இல்லை சார், இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை. இவன் தோத்துட்டான், இங்கேருந்து போனவன். உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இவன் எதுவும் ஆரம்பித்தானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். ஏன் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு உங்கள் பூரா எனக்கு 2900 ரூபா லாகணும். அவர் பார்த்தார், அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமை. சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டுவாங்க, இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார். தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் நீங்கள் யாராவது போகிறதுனா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்குது, போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்கே போனால் நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துடுது அப்படின்னு சொன்னாருன்னு இதை இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னென்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதில் என்ன என்னுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரி என்னுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்னேன் அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அவரே கேட்கிறாரு, சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம அவரே இப்படி சொல்ற. அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம். அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த மந்திரி, அந்த அமைச்சர் இப்ப இல்லை, உயிரோட எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணுவாங்க. அப்படி நம்ம அனுபவத்துல நிறைய சொல்லுவோம்.